திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார், அதே போல் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார், சுக்கரன் 12ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார், 14ஆம் தேதிக்கு மேலே புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டில் பலமாக இருந்து எல்லாருக்கும் பலனை 100% கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அமைப்பு. சனி பகவான் மட்டும் இந்த மாதம் 29ஆம் தேதி வக்ரமாகிறார், நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். சனி வக்ர பதிவை நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். சனி வக்ரம் ஆகிறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி ஆக போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மீன ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். மீன ராசிக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த பதிவை பார்த்தீங்களே சந்தோஷமாயிருவீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இளறி சனியாக உங்களை பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ராகு உள்ள என்ட்ரியா, அப்போ ரெண்டு கெடுதலை கொடுப்பாரா. அப்போது இந்த சனி பகவான் இந்த மாதம் வக்ரமாகிறார் 29ஆம் தேதியில். வக்ரம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு முன்னாடி முன்னோக்கி வருதல்னு பெயர். அப்போ மறுபடியும் இங்கே மகரத்துக்கு வந்துட்டா உங்களுடைய ராசிக்கு இளறி சனியினுடைய பாதிப்புகள் இருக்காது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இளறி சனியினுடைய பாதிப்பு இல்லை. அது வரைக்கும் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விஷயங்கள் இதெல்லாமே சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ராகு வந்து உங்களுக்கு ஒரு விதமான மைனஸ் அப்படின்னு சொன்னாலும், மனக்குழப்பம், வம்பு வழக்குகள் இதெல்லாமே கொடுத்தாலும் வளர்ச்சியை கொடுத்துரும். அதனால இளறி சனியோடு சேர்ந்து ராகு இருக்கும் பொழுது பிரச்சனை தான். ஆனால் இப்போ இளறி சனி விலகிறதுனால இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி இந்த மீனராசி பயணப்படலாம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்தவுடைய ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் மதிப்பீடுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால, ரெண்டாம் வீட்டிலிருந்தால் பண வரவு உண்டு. உங்களுடைய வாக்கு சித்திக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சொல்லும், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சக்சஸ் ஆகும். அதே போல தந்தையினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தை மூலமாக உங்களுக்கு பண வரவு உண்டு. இந்த மாதம் பூர்வீக சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா பூர்வீகத்தை விற்கலான்ட்டு இருப்பீங்க, நல்ல ரேட்டுக்கு போகுமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதம் விற்றீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டுக்கு வரும். அதனால தைரியமாக அது சார்ந்த விஷயங்கள் இருந்தால் மூவ் பண்ணலாம். பணம் சார்ந்த எந்த விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வரும். குடும்ப ஒற்றுமையும் சிறப்பாகவும் இருக்கும். அடுத்தது பாருங்கள், 3 மற்றும் 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன். 3 குடையவர் 3ஆம் வீட்டில் இருந்தால் திடீர் யோகம், திடீர் வருமானம், 8 தொடர்பு ஏற்படுத்துறதுனால தைரியம் அதிகமாகிறது, காரிய ஜெயங்கள் உண்டாகிறது. இதெல்லாம் இருந்தாலும் கூட அடுத்தது அந்த சுக்கரன் சொல்லக்கூடியவர் 4ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ 4ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, சொத்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் 8ஆம் அதிபதி 4க்கு வரும்பொழுது வீடோ மனைகளோ உயிர் சொத்துக்களோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து 4 மற்றும் 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் 14ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் வீட்டில் இருக்கார். 14ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ 4 குடையவர் 4ஆம் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக யாராவது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை வாங்க வைப்பார். இல்லை என்றாலும் அதற்குண்டான தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அப்படி இருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் அது நடக்கும். தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், மனசு ஒரு சந்தோஷமாக இருக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும், திருமண வரன்கள் தேடி வரும். நீங்கள் கேட்ட மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வரன்கள் அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சூரியன், இந்த சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ அடுத்தது அவரும் 14ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 6க்குடையவர் 4ஆம் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 4, 6 இதெல்லாமே நோய் சொல்லக்கூடிய ஒரு இடம், ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு சிலர் வந்து லோன் வாங்கி வீடு கட்டலான்ட்டு இருக்கீங்க, லோன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கலான்ட்டு இருக்கீங்க, அல்லது லோன் சக்ஸஸ் ஆகுமா இந்த மாதம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடனை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்கள், வீடை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ 6, 4 தொடர்பு ஏற்பட்டால் லோன் வாங்கி இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கும், ஆனால் அதை கட்டுவதற்குண்டான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு கடன் வாங்கிக்கங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இந்த மாதம்
மீன ராசிக்கு மிகப்பெரிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லா கிரகங்களும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷங்கள், மன நிம்மதி, வீடு மனை சொத்து சமங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஏழரை சனி, ஜென்ம சனி, சாரி ஏழரை சனி, ராகு, இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாதகத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த மற்ற கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. மற்றபடி தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிகளே சரணம்.